அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோட ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேக விளக்கங்களை பார்க்க போகும்னா, கணபதி கொஞ்சம் ஓவராக தான் புகழ்ந்துருக்கிறீங்க. என் ஜோதிட உலகின் நிரந்தர கதாநாயகரே, இரு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் அவர்களுக்கிடையே எந்த அளவு சேர்க்கையால் ஏற்படும் பலன் இருக்கும் குருவே? வர வர எல்லாருமே நிறைய சென்சிட்டிவான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. போன கேள்விக்கு கூட நம்ம கமலாகர் ராவ்னு ஒருத்தர் வந்து நல்ல நவாம்சத்தில் சனியின் பாவத்துவம் சுபத்துவம் அமைப்புகளை பற்றி கேட்டிருந்ததுக்கான பதிலை கொடுத்திருந்தேன். சில நிலைகளில் பிரீமியம் வீடியோ நேயர்களை பற்றி எனக்கு ஒரு பெருமையான எண்ணங்கள் இருக்கின்றது. என்னோடு ஒத்த கருத்துள்ளவர்கள், ஒத்த சேனல்னு சொல்கிறோம் இல்லையா, கேள்வி கேட்கும்போதே உங்கள் குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்குவேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆக தினசரி ஒரு வீடியோ போட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, பார்வை சேர்க்கை இவற்றின் வித்தியாச அமைப்புகளை பற்றி புரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்றீங்க. சரி, மூலநூல்களெல்லாம் சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்முடைய அனுபவத்தில், இன்னொன்று நம்முடைய என்வால்மெண்ட்டை பொறுத்து தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்றதையும் நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். அந்த அமைப்பின்படி இங்கே பார்ப்பதால் நன்மைகளை சுப கிரகங்கள் செய்யும், இருப்பதால் சேர்க்கையால் இருப்பதால் கெடுபலன்களை பாப கிரகங்கள் செய்யும். குரு சூரியன் பார்வை, குருவும் சூரியனும் நண்பர்கள். அப்போ இங்கே குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பதை விட குரு சூரியன் பார்வை சிவராஜ யோகம்னு சொல்லப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள். சேர்க்கையை விட சூரியன் அதிக சுபத்துவமாகின்ற ஒரு அமைப்பு. அதனை அடுத்து குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளுதல், இந்த அமைப்பும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. கலைஞர் ஜாதகத்தில் கூட இந்த சூரியன் சந்திரன் பார்வை, ஒருவருக்கொருவர் பார்வையை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படின்றதை எழுதியிருப்பேன். தனக்கு அருகில் இருக்கின்ற சுபகிரகம், பார்வை திறன், சேர்க்கை திறன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற, தனக்கு குருவும் சனியும் அருகில் இருக்கிறார்கள். சனி பெரிய கிரகம் குருவுக்கு நிகரான, ஓரளவுக்கு நிகரான கிரகம். அப்போ தனக்கு அருகில் இருக்கின்ற பெரிய கிரகத்தால் சனி சுபத்துவத்தை அடைவார் கூடுதலாக. ஆகவே குரு சனி இணைவு நன்றதாக சொல்லப்படுகிறது. சந்திரனும் செவ்வாயும் இங்கே இப்படியே வந்துட்டோம்னா நமக்கு பக்கத்தில் 7-8 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் செவ்வாய் இருக்குது. நம்மோடு சேர்ந்திருக்கின்ற துணை கிரகம் சந்திரன், நம்மில் பாதி சிறிய அளவு ஒன்று, கிட்டத்தட்ட பூமிக்கும் பூமியின் அளவு பொருந்தியது தான் செவ்வாய். அப்போ செவ்வாயின் துணைக்கோள் அளவிற்கு நிலவு, நிலவுக்கும் பூமிக்கும் நிலவிற்கும் செவ்வாய்க்கும் கிட்டத்தட்ட எப்பொழுதும் ஒரு 8 கோடி கிலோமீட்டர் 10 கோடி கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸு நம்ம ரெண்டு பேரும் போனாலும். ஆகவே எப்பொழுதுமே தனக்கு அருகில் இருக்கின்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை அமைப்புகளில் தான் பாப கிரகங்கள் சுபத்துவமடைகின்றன. ஒரு கிரகம் பாப கிரகமாக இருக்கிறது, 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். குருஜி சொல்றாரு சுபகிரகம் 9ஆம் இடத்தை பார்க்கலாம், பாப கிரகம் கேந்திரங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும், சுபகிரகம் திரிகோணங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்போ அதுக்கு மிஸ்மேட்சா இங்கே வந்துருச்சு. அப்போ அதற்கு இங்கே மிஸ்மேட்சா வந்துருச்சுன்னா என்ன நடக்க போகுது, தகப்பன் அமைப்புகள் கிடப்போகிறது. தகப்பன் இருக்கிறார், ஆனால் வேறு விதமான தகப்பனாக இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். உடனே அங்கெங்கே போயிட வேண்டாம், என்ன நடக்கும்ன்றதுக்கு இன்னும் டெப்த்தாக உள்ளே போயிடணும். சூரியன் அமைப்புகள், சூரியனும் கெட்டு இருக்கிறார். சப்போஸ் 9ஆம் இடத்துல சனியே இருக்கிறார், சனி அங்கே நீச்சமாக இருக்கிறார், தகப்பன் அமைப்பு இன்னும் பலவீனமாகிறது.